பெண்களின் பொருளாதார மேம்பாட்டின் நோக்கங்கள். இந்திய சமூகம் பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது. இந்திய சமுதாயத்தைப் போலவே வேறுபட்ட சமூகத்தின் பலவீனமான பிரிவினரை பெற்ற இந்த சமுதாயத்திலும் சமூக சமத்துவமின்மை நிலவுகிறது. சட்டங்களில் பாலின வேறுபாடுகள் காணப்படுவது வளரும் மற்றும் வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெண்களையும் பாதிக்கும். உலக தொழிலாளர் சந்தையில் பெண்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. ஆண்களை விட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவாக உள்ளது. முறைசாரா மற்றும் பாதிக்கப்படக்கூடிய வேலைகளில் பெண்கள் அதிகம் பணிபுரிகிறார்கள். உலகளவில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்படுகிறது. பெண்கள் சமமற்ற பொறுப்புணர்வுடன் ஊதியம் பெறாமல் வீட்டு பராமரிப்பு பணிகளை பார்க்கின்றனர். நிதி நிறுவனங்களையோ வங்கிகளையோ ஆண்களை விட பெண்கள் குறைவாகவே அணுகுகிறார்கள். பெண்கள் இன்றளவும் சமூக பாதுகாப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. பணிபுரியும் இடங்களில் வன்முறை மற்றும் துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகள் பெண்களுக்கு வயது, இருப்பிடம், வருமானம், சமூக நிலை போன்றவற்றை பொருட்படுத்தாமல் ஏற்படுகிறது. பெண்களுக்கு கல்வியில் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்று இவ்வுலகத்தை தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர்களாக இருப்பர்.